எடுத்துட்டு போயிடுவான். வெள்ள காரணம் சொன்னீங்க, அவன் சொன்னது இவன் சொன்னதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால என்ன பண்றான், மெக்காலே கல்வி திட்டம். இது நம்ம பத்தி பேசி ஆகணும். மெக்காலே கல்வி திட்டம், மெக்காலே கல்வி திட்டம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம். அந்த மெக்காலே கல்வி திட்டத்துடைய உருவாக்கியவன் மெக்காலேங்கிறவன். அவன் யாருன்னா ஒரு பெரிய ஆய்வாளன், ஒரு பெரிய ஆய்வாளன். அவனுடைய ஆய்வு என்ன ஆய்வு தெரியுமா, இந்திய மக்களை எப்படி அடிமைப்படுத்துவது. இந்த ஆய்வு செஞ்ச ஆய்வாளர், இந்திய மக்களை எப்படி அடிமைப்படுத்துவது என்ற ஆய்வை செய்த வந்தா மெக்காலே கல்வி திட்டத்தை உருவாக்கி நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அவன் சொல்றான், லண்டனுடைய நாடாளுமன்றத்துல பேசுறான், என்ன பேசுறான், இந்த நாட்டுடைய முழுக்க முழுக்க நான் பயணம் செஞ்சு பார்த்தேன், இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு பார்த்தேன், இங்க இருக்கிற எல்லாரும் உழைக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவனா இருக்கிறான், கெட்டவங்களை வெறுக்கிறான், கெட்ட செயல்களை வெறுக்கிறான், உழைச்சு சாப்பிடணும்ங்கிற எண்ணம் கொண்டவனா இருக்கான். இவங்களை அடிமைப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டாவது, இவன் பண்பட்ட மனிதனா இருக்கான். இவனை அடிமைப்படுத்தணும்னா முதல்ல அவன் பண்பாட்டு கூறுகளை அழிக்கணும், அவனை அவனை இழிவு செஞ்சுக்கணும், தன்னை மறந்து அடுத்தவனை பார்த்து அவன் வாழணும், அப்பதான் இவன் முதல் அடிமை ஆவான் அப்படின்னு சொல்லி அவன் பேசியிருக்கான். இதெல்லாம் ஆதாரம் இருக்கு. அப்படி ஒருத்தன் நமக்கு பாடத்திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கான், அதை இன்னும் நம்ம படிச்சுட்டு அது சரி. இங்கிலீஷ் ஆட்சி செய்யும் போது அதை பாடத்திட்டமா கொண்டு வந்தான், வந்தோன்னா தூக்கி போட்டுருக்கணுமா இல்லையா, வாழ்ந்த மனிதர்கள் சூ போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாடத்துக்கு அவனை வச்சு கொடுத்தது, அவன் எப்படி ட்ரெஸ் பண்றான் அதே ட்ரெஸ் தான் நம்மளும் போடுவோம். இதுல இருந்து என்ன தெரியுது, அழிக்கிறான் நம்ம ஒவ்வொரு பண்பாட்டு குறியும் அடிக்கலாம், ஒண்ணுன்னா அழிச்சு பிடிச்சிடும். கடைசியில என்ன வரப்ப நினைக்கிறீங்க, இன்னைக்கு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு பொண்டாட்டி இது பண்ணா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வெள்ளக்கார மாதிரி ஆயிருக்கீங்க, 5 வருஷத்துக்கு ஒருத்தம் கூட, 10 வருஷத்துக்கு ஒருத்தம் கூட, 15 வருஷத்துக்கு ஒருத்தம் கூட, இந்த மாறி மாறி டான்ஸ் போட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுதான் நடக்கும், குழந்தை அது வந்து எங்கேயோ போட்டு அதுவும் கெட்டு போய் குட்டிச்சுவரா வரும், குடும்பமா அவங்க வாழ முடியாது, குடும்பத்தையே அழிச்சிருவாங்க, அழிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா, கூட்டு குடும்பமா வாழ்ந்தமா இல்லையா, உங்களுக்கே தெரியும். கூட்டு குடும்பமா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு என்ன ஒண்ணா வாழ்ந்தோம், அதை உடச்சு என்ன பண்ணாங்க, நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தை. இப்ப தனியா இண்டிபெண்ட் உமன் அப்படின்னா புரிச்சதுலாம் தேவையில்லை, வெறும் குழந்தை மட்டும் பெற்றுக்கோம், தனியா போய் வாழ்ந்துக்கலாம். இண்டிபெண்ட் உமன் ஒவ்வொன்னா உடச்சு குடும்பத்தை அழிக்கிறான், குடும்பம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா, அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்றோம். அப்ப நமக்கு இங்க தெருவில் அடையிற நாய்களுக்கு என்ன வித்தியாசம், மனுஷனா பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல, அடுத்த வந்து நம்மளை கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல, அதிகாரம் நம்ம கிட்ட இல்ல, அந்த அதிகாரத்தை அவ்வளவு சீக்கிரம் அவன் நம்ம கிட்ட கொடுத்துட மாட்டான், நம்ம அதிகாரத்தை நாமே எடுக்கணும், நமக்கான அதிகாரத்தை நாமே எடுக்கணும். அந்த அதிகாரம் உங்களோட கூட்டு வரல, இத்தோண்டு ஒரு வரல இருக்கு, இந்த வேலை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த வேலை அந்த வாக்குச்சாவடி எந்திரத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு நிமிஷம் ஈழத்துல நடந்த அவ்வளவு பெரிய இனப்படுகளையும் அடுத்த 10 வருஷத்துல தமிழகம் எப்படி இருக்குங்கிற நிலைய ஒரு ஒரு நொடி நினைச்சு பார்த்துட்டு அந்த வாக்கு செலுத்துங்க. இன்னும் நான் சொல்றேன், இந்த 5 வருஷத்துல நாங்க பேசுனது எதுவும் செய்யணும், இங்கதான் இருக்காரு, வீடு அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, செல்ஃப் வாக்கு வைங்க, அவர் சொல்றேங்க இங்கதான் இருக்க போறாரு, அவர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. நீ வந்த இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் செய்யல, அடிங்க, அடுத்து ஒருத்தன் செய்யறேன்னு சொல்லுறான் அவனுக்கு ஓட்டு கொடுங்க. ஆனா செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி உறவுனா 25 வருஷம் ஏமாத்தினவங்களுக்கு திருப்பி திருப்பி ஓட்டு போட்டீங்க, அதான் நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் உங்களை நாங்க காப்பாற்ற முடியாது, அப்புறம் முடியாத அளவுக்கு போயிருவீங்க, அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை தான் வரும், அப்புறம் நாங்க அதையும் நாங்க தான் உங்களுக்காக போராடணும், வேற வழியில போராடணும், இப்ப அரசியல் வழியில ஆபத்தே அது வழியில நாங்க போராடுறோம், இதுக்கே எங்க வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரோம், சும்மா இல்ல, யார் வீட்டுல அரசியல் மேடையில இருந்து பையன் பேசிட்டு இருக்கான்னு விரும்புவாங்க, எத்தனை பிரச்சனையும் அவங்களுக்கே தெரியும், ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அரசியல் மேடையில பேசுறாங்கிறது அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அதையே தாங்கிட்டு வந்து பேசுறாங்க, எதுக்கு நாங்க காசு சம்பாதிச்சு சம்பாதிக்கணுங்கிறக்காவா, எங்களுக்கு போதுமான அளவு சம்பாத்தியம் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துருக்கேன் ட்ரெஸ் பண்ணிருக்க பாருங்க, போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் எனக்கு இருக்கு, பிரச்சனை இல்லை எனக்கு, ஏன் இங்க வந்து தொண்டை தண்ணி கத்த கத்திக்கிட்டு இருக்கோம்னா, தமிழ் இனம் அழிஞ்சிட்டு இருக்கு, இந்த இனத்தை அழிய விட்டுறாருங்க, நமக்கு வேற வழி இல்ல, ஏன்னா யோசிப்பேன் அப்பப்ப யோசிப்பேன், ஏன்னா இந்த ராஜராஜ சோழன் ஆண்டா, இந்த கரிகால சோழன் ஆண்டா,
பாண்டியர்கள் வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு வரலாறு படிக்கணும். அந்த காலகட்டத்தில் நான் பிறந்து தொடர்ந்திருக்க கூடாதான்னு நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன். இந்த கர்மம் முடிச்ச கேடு கட்ட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு மேலான பறக்கணும். இந்த காலகட்டத்தில் நான் தான் படிச்சு விட்டேன் பாத்துக்கோங்க. அதனாலதான் சொல்றேன், சாவறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை தமிழ்நாட பாத்துருவோம். நான் சாவது சொல்றேன், நிறைய பேர் சட்டம் போயிருவீங்க. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாதுங்க. ஆவிய வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவேங்க. இதாங்க நான் சொல்றேன், என் ஆத்மா சாந்தி அடையாது. இதான் உண்மை, வேற வழி இல்ல. ஏன்னா வரலாறு படிச்சு பாருங்க, வரலாறு படிங்க. இப்ப உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு தெரிஞ்சுக்கீங்க, அது என்னது? உங்க வீட்டுக்கான வரலாறு. உங்க தாத்தா பேரு உங்க பாட்டன் பேரு தெரிஞ்சுக்கீங்க, அது உங்க வீட்டுக்கான வரலாறு. அப்ப நாட்டுக்கான வரலாறு எங்க இருக்கு? வரலாற்று புத்தகங்கள்ல இருக்கு. வரலாறு படிக்கணும். யார் நல்லவன், யார் கெட்டவன், எங்க நம்ம இனம் விழுந்துச்சு, எங்க நம்ம இனம் ஆண்டுச்சு, படிங்க. வரலாறு தெரிஞ்சாதான் இந்த இனம் ஏமாறாம இருக்கும். வரலாறு படிக்காம விட்டனாலதான் இன்னைக்கு கண்ட கண்டவன்லாம் வந்து நம்மள ஆட்சி செய்யறான். யோசிச்சு பாருங்க, வெண்ணெய் வந்துச்சு, வெண்ணெய் நிவாரணம்னு சொல்லி வந்துச்சு, எத்தனையோ கோடிகள் வசூலாச்சு. எங்க செஞ்சாங்க? உங்க மனசாட்சி சொல்லி சொல்லுங்க, எங்க செஞ்சாங்க? அங்க ஒரு ரெண்டு பிரியாணி போட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு சட்டியில பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இதை நாங்களே செஞ்சோமே, பிச்சைக்கார கட்சி நாங்களே செய்யறமே, நாங்களே செஞ்சோம். நாங்களே ஊருடா போய் வசூல் பண்ணி கொடுத்தோம். டிரெஸ் துணி காய் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு நாங்க என்ன கட்சி நாங்க உங்களுக்கே தெரியுது, என்ன சின்ன கட்சி இது, பிச்சைக்கார கட்சி இது சொல்றதெல்லாம் கேட்கணுமா நினைக்குது. நாங்களே இவ்வளவு செஞ்சோம். அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி ஒண்ணு இல்ல, எவ்வளவு பெரிய கட்சின்னு இந்த தேர்தலில் தெரியும் உங்களுக்கு. 2014 எவ்வளவு இறக்குறாங்க பண்டிகைன்னு பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய மேடை போட்டு பேசுறான்னு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் அவ்வளவு பெரிய கட்சி. ஏன் ஒண்ணுமே செய்யல, இறக்க வேண்டியதானே. எங்க கட்சி தமிழ்நாட்டுல 1.5 கோடி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, உங்க கட்சியில ஒரு 2 கோடி ஆட்கள் இருக்காங்க. அதிமுக திமுக மாறி மாறி பெருமை அடிக்குது, அது 2 கோடி ஆட்கள் சென்னைக்கு இறக்க வேண்டியதானே. வந்துமே தமிழ்நாட்டுல நாங்க வந்துமே, எங்கெங்கயோ இருந்தா வந்தாங்களே, நாம் தமிழர் கட்சி ஆட்கள் வேலை செய்யறதுக்கு நிவாரணம் செய்யறதுக்கு வந்தாங்களே, ஏன் அது மாதிரி இறக்கு? நோக்கம் இல்ல. ஏன்னா இந்த மக்கள் கடைசியில் ஏமாறுவான். எப்படியும் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடதான் போறேன். இவங்க கிட்ட எதுக்கு இந்த வேலையை செய்யணும்? எதுக்கு இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்?